தேனி மாவட்டம் பெரியகுளம் முதல் திண்டுக்கல் வரையிலான மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலையோரங்களில் உள்ள பல டன் எடையுள்ள 20 புளிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான ஏலத்தை தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருந்தது. இந்த ஏலத்தில் வைப்பு தொகையாக 1000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று ஏலம் விடப்பட்ட நிலையில் இந்த ஏலத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அரசு குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 1.5 லட்சமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிகபட்சமாக 1,52,500 ஏலம் போனது. அதாவது 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஏலத்தில் கலந்து கொண்ட போதிலும் அரசு நிர்ணயித்த தொகையை விட வெறும் 2,500 ரூபாய் மட்டுமே கூடுதலாக ஏலம் போனதாக அதிகாரிகள் அறிவித்தனர். சுமார் 5 லட்சம் மதிப்பில் வெளி சந்தையில் விற்பனை செய்ய மதிப்புடைய இந்த மரங்கள் ஏலத்தில் கலந்து கொண்டவர்கள் சிண்டிகேட் முறை சமைத்ததால் குறைவான தொகைக்கு ஏலம் போனதாக குற்றம் சாட்டுகள் எழுந்துள்ளது. குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது முறையாக ஒப்பந்த தொகை பெறப்பட்டு ஏலம் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் மறுப்பலாக தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக பெரியகுளம் பகுதியில் நடைபெறும் இதுபோன்ற ஏலங்கள் சிண்டிகேட் அமைத்து அரசுக்கு வரி வருவாய் இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படுவதாக இந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நெடுஞ்சாலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட 20 புளிய மரம் வந்து இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் விடப்பட்டது. அரசு நிர்ணயித்த விலை வந்து 1,50,000. இந்த கான்ட்ராக்டில் வந்து 184 பேர் கலந்துட்டாங்க. டெபாசிட் வந்து 10,000 ரூபா தான் 10,000 ரூபா தான் கட்ட சொன்னாங்க, 10,000 ரூபா கட்டினாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 183 பேருக்கு வந்து பகுடியாக வந்து 1,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அரசு அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்குனால 1,52,500 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி ஏலமும் போயிருக்கு. மீதி 183 பேர்த்துக்கு 1,500 ரூபா முன்னே பகுடியாக கொடுத்துருக்காங்க. 1,500 ரூபாய் 183 பேருக்கு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணிப்பார். இதை வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் இதில் வந்து தலையிட்டு அரசு அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கை தடுத்து நிற்கும். இதனால் வந்து அரசு அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டுறது வந்து 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபா வந்து வந்திருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,52,500 ரூபா தான் வந்திருக்கு. இதை வந்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அரசு அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கை தடுத்து நிறுத்தி இந்த டெண்டரை ரீடெண்டர் பண்ணி 3,5,00,000 ரூபாயிலேருந்து 4,5,00,000 ரூபாய்க்கு வருவாய் ஈட்டி தருமாறு கேட்டுக்கிட்டு